ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த டூரிஸ்ட் விசிட் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் கிழக்கு மாகாணத்தில் அமைஞ்சிருக்க பெட்டிக்ளோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெட்டிக்ளோ, இதை வந்து மீன்பாடும் தேநாடா மட்டக்களப்பு அப்படின்னு வர்ணிக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே இருக்கக்கூடிய மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுற அழகு தான் இந்த மாதிரி வர்ணிச்சிருக்காங்க. பேசிக்காக பெட்டிக்ளோ அப்படிங்கிறது வந்து பாடும் மீன்கள், கடல் வளங்கள், அதுக்கப்புறமாக கடல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாலம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படிங்கிறது நாங்கள் நிறைய பேர் தெரிஞ்ச உண்மை. இதையும் தாண்டி இந்த பெட்டிக்ளோ என்னென்ன மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெட்டிக்ளோவில் இருக்கக்கூடிய எந்த இடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லடி பாலம். இந்த கல்லடி பாலம் ஒரு காலத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் நீளமான பாலமாக கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பெட்டிக்ளோவை வேறு இடங்களோடு இணைக்கிற ஒரு முக்கியமான பாலமாகவும் இந்த கல்லடி பாலம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நாங்கள் பெட்டிக்ளோவில் பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னா பெட்டிக்ளோ போர்ட். இதை வந்து டச் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் ஒல்லாந்தர்கள் வந்து இலங்கையை ஆக்கிரமித்து வச்சிருக்கும் போது கட்டப்பட்ட ஒரு போர்ட்டாக இந்த பெட்டிக்ளோ டச் போர்ட். இது வந்து இப்போ ரினோவேட் பண்ணி இங்கே தான் மாவட்ட செயலகம் நடத்தப்பட்டு வருது. பெட்டிக்ளோவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸில் இந்த பெட்டிக்ளோ டச் போர்ட்டும் ஒன்றா இருக்குது. அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்டிக்ளோ கேட். இந்த பெட்டிக்ளோ கேட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பெட்டிக்ளோவில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கேட்வேயுடைய சாயலில் இங்கே இருக்கக்கூடிய பெட்டிக்ளோ கேட் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டிக்ளோ கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிக்ளோவில் இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்புகளையும் பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து பெட்டிக்ளோவில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ். 1930s கட்டப்பட்ட இந்த லைட் ஹவுஸ் ஆனது 28 மீட்டர் உயரமானது. அது மட்டும் இல்லாமல் 2006 ஏற்பட்ட சுனாமியினால் இது லைட்டாக சிதைவடைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமாக இப்போ இதை ரினோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்டிக்ளோவில் நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இன்னுமே நிறைய இடங்கள் இருக்குது. அதாவது காந்தி பார்க், பாசிக்குடா, அப்புறம் அங்கங்கே இருக்கிற பச்சை பசையல்னு தென்படுற வயல்வெளிகள், அதுக்கப்புறமா வந்து மிதவை படங்களில் ஒரு ரைட். அது மட்டும் இல்லாமல் பெட்டிக்ளோவில் வந்து சன்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த அழகு, அதாவது சன்ரைஸ் ஆகும்போது அந்த ஒரு டைம் பீரியட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து வலைய போட்டு மீன் பிடிப்பாங்க. அந்த அழகு கூட பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் பெட்டிக்ளோவுக்கு விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காயத்ரி. வணக்கம்.